இயற்பகையார். சோழ நாட்டிலே காவிரி பூம்பட்டினத்திலே ஒரு வணிகர் குலத்திலே நல்ல செல்வக்குடியிலே பிறந்தவர்தான் இயற்பகை நாயனார். தன் மனைவியுடன் இனிய இல்லறத்தை நடத்தி கொண்டு வந்தார். சிவனடியார்கள் யாராக இருந்தாலும், அவர்களுக்கு வேண்டிய பொருள் எதுவாக இருந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கும் இயல்புடையவர் இயற்பகையார் என்ற பெயர் பெற்றார். ஆக உலக இயல்புக்கு பகையார் என்றதால் அந்த பெயரையும் பெற்றார். இனிமையான இல்லறத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தம் தொண்டர் யார் எதை கேட்டாலும் மறுக்காத இயல்பை இந்த உலகிற்கு காட்ட இறைவன் திருவுளம் கொண்டான். ஒரு திருநீர் அணிந்த வேதியராக, ஆனால் ஒரு காமுகனாக வேடம் கொண்டு இயற்பகை நாயனாரின் இல்லத்திற்கு வந்தார். இயற்பகையாரோ அவரை வணங்கி வரவேற்று திருவடியை வழிபட்டார். வந்தவரிடம், நீங்கள் எது வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று சொல்கிறார். ஆம், எது வேண்டினும் மறுக்காமல் நீர் உகந்தளிக்கும் செய்தியை கேட்டு உன்னிடம் ஒரு பொருளை விரும்பி வந்தேன். நீ கொடுக்க சம்மதமென்றால் நான் சொல்வேன் என்று கூறுகிறார். வந்தவர் இவ்வளவு பீடிகை போட்ட பின்பும் இயற்பகையார், நீங்கள் கேட்கப் போகும் பொருள் என்னிடம் இருக்க வேண்டியது ஒன்றுதான். ஆக அப்படி அது இருந்துவிட்டால் நான் அடியவருக்கு கொடுத்துதான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. என்னிடம் உள்ள எல்லா பொருள்களுமே அடியவர்களுக்கு சொந்தமானதே. இதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. ஆக உங்களுக்கு வேண்டியதை மட்டும் நீங்கள் கேளுங்கள். இறைவன் அருளால் அது என்னிடம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். உடனே வந்தவர், மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என்று கூறுகிறார். எந்தவித உணர்ச்சியையுமே காட்டாமல் என்ன கேட்டார்? உன் மனைவியை, காதல் மனைவியை, அன்பு அகலாத மனைவியை எனக்கு கொடு என்று கேட்கிறார். ஆக அப்படி அவர் நேருக்கு நேர் நின்று சொன்ன போதிலும் முன்னை விட மகிழ்ந்தாராம். என்னிடம் உள்ள பொருளை கேட்டது நான் செய்த புண்ணியம் என்று கூறுகிறார். கற்பின் மேம்படு காதலியாரை, விதி மடக்குல மடந்தை, இன்று உனை இம்மெய்த்தவருக்கு நான் கொடுத்தனன் என்று கூறுகிறார். அம்மையாரோ கற்பின் மேம்பட்டவர், முறையாக விதிப்படி மனம் செய்து கொண்டு அந்த இல்லத்திற்கு வந்தவர். ஆக ஒரு நிமிடம் அம்மையார் கணவன் சொல்வதை கேட்டு மனம் கலங்கினார். ஒரே ஒரு நிமிடம். ஆக மனதிலே, கற்பு எனப்படுவது சொல் திரம்பாமை என தன் கணவன் சொல்லை மறுக்காமல் இருக்க வேண்டும், அதுதான் கற்பு நெறி என்று மனம் தெளிகிறார். இன்று நீர் எனக்கு அருளி செய்தது இதுவேல் என் உயிர்க்கு ஒரு நாத நீ உரைத்தது. ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறுள்ளதோ எனக்கு என்று கணவரை வணங்குகிறார். கணவரோ இவரை வணங்குகிறார். தான் சொன்ன சொல்லை ஏற்றதால் இல்லையே எனாத தன் கொள்கையை காப்பாற்றிக் கொடுத்த அந்த பெண் இப்பொழுது அந்த மனைவி பெண்ணாகிவிட்டார். ஏனென்றால் அவரை உரியவரிடம் கொடுத்து விட்டார். ஆக தன் மனைவியை அந்த நிமிடத்திலிருந்து மற்றொரு பெண்ணாக நினைத்து, இன்னொருக்கு உரிய பொருளாக நினைத்து வணங்கி மகிழ்கிறாராம் இயற்பகை நாயனார். பின்பு அந்த பெண் மாவிரதியின் பக்கம் திரும்பி நின்று திகைக்கிறார். ஆக இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நான் இவளை அழைத்துச் செல்வதை
உன் சுற்றத்தார் தடுப்பார்கள். ஆக இந்த ஊரை கடக்கும் வரை எனக்கு நீ துணையாக நிற்க வேண்டும் என்று கேட்கிறார் மாவீரதியார். ஆகா, நீங்கள் இதை சொல்வதற்கு முன்பு நானாகவே செய்திருக்க வேண்டும். நீங்கள் சொல்லும் வரை காத்திருந்திருக்க கூடாது. பொறுத்தல்க என்று கூறிவிட்டு போர்க்கோலம் புனைகிறார். கையிலே வாளும் பலகையும் ஏந்தி அந்த வேதியர் பின்னே செல்கிறார். செய்தி அறிந்த உறவினர்கள், இந்த இயற்பகை ஏன் இப்படி பித்தனாக அலைகிறான்? நம் பெண்ணை, நம்முடைய குலக்கொழுந்தை இன்னும் ஒருவனிடம் கொடுப்பதா? நம் பெண்ணையும் நம் பாவையையும் பழியையும் மீட்போம் என்று மிக கோபமாக வருகிறார்கள். அவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்துகிறார். இறைவனாக வந்த வேதியரோ அஞ்சுவது போல அம்மையாரை பார்க்கிறார். உடனே அம்மையாரோ, ஐய அஞ்சாதீர்கள், இயற்பகை வெல்லும் என்று கூறுகிறார். தன்னுடைய கணவன் ஸ்தானத்தில் இப்பொழுது அவர் இல்லை. ஆதலால் அம்மையார் தன் கணவன் பெயரை இயற்பகை வெல்லும் என்று தைரியம் கொடுக்கிறார். இயற்பகை நாயனார் அவர்களுடன் கடும் போர் செய்கிறார். எல்லோரையும் வென்று விடுகிறார். அடியவரிடம் சென்று, இனி நீங்கள் அஞ்சாமல் செல்லலாம், இந்த காடு கடக்கும் வரை உங்கள் உடன் வருவேன் என்று கூறுகிறார். சாய்க்காடு என்ற தலத்தின் அருகே வரும்பொழுது வேதியர் இயற்பகையாரை, அன்பனே நீ திரும்பலாம் என்று கூறுகிறார். வணங்கி திரும்புகிறார். திரும்பியவர் இவ்வளவு காலமாக சேர்ந்து வாழ்ந்த தன் காதல் மனைவியை ஒரு நிமிடம் ஒரு வினாடி கூட திரும்பி பார்க்கவில்லை. செய்வதற்கரிய செய்கையை செய்த நல்ல தொண்டன் போக கொஞ்சமும் பொய்யலாத உள்ளத்தான் என தான் திரும்பியும் பார்க்காமல் போகிறான் என மகிழ்ந்த இறைவர் ஓலமிட்டு அவரை அழைக்கிறார். இயற்பகை முனிவா ஓலம் ஓலம், இன்று நீ வருவாய் ஓலம் ஓலம், அயற்பிலாதானே ஓலம் ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை தந்த தீரனே ஓலம் ஓலம் என்றான். மயக்கரும் மறை ஓலிட்டு மால் அயன் தேட நின்றான். ஆக இந்த ஓலக்குரலை கேட்டு இயற்பகையார், திரும்பவும் ஏதோ ஒரு இடையூறு வந்துவிட்டது என்று நினைத்து இதோ வருகிறேன் என்று ஓடி வருகிறார். ஆக அங்கே இருந்த மறையவர் மறைந்து விடுகிறார். மனைவியார் மட்டுமே நிற்கிறார். திகைத்து நிற்கிறார் இயற்பகையார். அப்பொழுது வான வெளியிலே வெள்ளி மலையிலே பொற்கொன்று போல விடைமேலே அம்மையப்பராக காட்சி தருகிறார். கண்டு உளம் உருகி தொழுது நிலத்திலே விழுந்து வணங்குகிறார். அம்மையப்பரை, இயற்பகை நாயனாரை, அவரது மனைவியாரை வணங்கி தொழுது மகிழ்வோமாக. இயற்பகை நாயனார் வலமிருந்த இடம் தூர்த்த வேடத்துடன் தம் இல்லத்திற்கு வந்த சிவனடியாரை இயற்பகை நாயனார் இரு கைகளையும் குவித்து வரவேற்றல், இடமிருந்து வலம் இயற்பகையார் தன் மனைவியாரை அடியார்க்கு அளித்தல் அவர் ஏற்றுக்கொள்ளுதல், நடுவே நிற்பவர்தான் இயற்பகையாரின் மனைவியார். அடுத்தது இறைவன் அம்மையப்பராக விடையின் மேலே தோன்றி நாயனாருக்கு அருள் புரியும் காட்சி. இயற்பகையார்க்கடியேன் இயற்பகையார்க்கடியேன் இயற்பகையார்க்கடியேன்.